கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116:12-13 வசனம். பிரியமானவர்களே, எண்ணத்தை செலுத்துவேன். தாவீது ராஜா கர்த்தர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து தியானித்து உள்ளத்திலே நன்றியும் ஸ்தோத்திரமும் பொங்க, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று கேட்டார். ஆம், உண்மையாகவே கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் ஈடாக நாம் அவருக்கு கைமாறு செய்யக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கும் சிறந்த பரிசு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் வரும் ஸ்தோத்திரங்கள் தான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்தும் போது அவருடைய உள்ளமெல்லாம் மகிழும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேதாகமத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த ஜெரோம் என்ற பக்தன் கர்த்தருடைய அன்பை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தார். எவ்வளவு தியாகமான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு! தன்னுடைய சரீரம் எல்லாம் பிட்கப்பட ஒப்பு கொடுத்து தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி கொடுத்து அவருடைய தயவை எண்ணிய போது உள்ளம் பூரித்தது. அப்பொழுது திடீரென்று தூரத்தில் இருந்து கிறிஸ்து அவரை நோக்கி நடந்து வருகிறதை கண்டார். இயேசுவே, உமக்கு என் முழு இருதயத்தையும் கொடுக்கிறேன். வேறு என்ன உமக்கு வேண்டும்? ஏதாவது உணவு வேண்டுமா? உடை வேண்டுமா? எதை கேட்டாலும் தருகிறேன் என்றார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்தார். நீ என்னை நேசித்தால் உன் பாவங்களை எனக்கு தா, உன் சிந்தனைகளை உன் மீறுதல்களை எனக்கு தா, அருவறுப்பான உதட்டின் மீறுதல்கள் எல்லாவற்றையும் எனக்கு தா, நான் அவைகளை சிலுவையிலே சுமக்கட்டும், என் இரத்தத்தை சிந்தி உனக்காக மறிக்கட்டும் என்றாராம். இந்த வார்த்தைகள் ஜெரோமின் உள்ளத்தை உடைத்தது. அவர் கதறி கதறி அழுதார். தான் கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் பரிசு எத்தகையது என்று உணர்ந்த போது அவரது கண்ணீரை அடக்கவே முடியாமல் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினால் அதை கொடுப்பதற்கு முன்பு முதலாவது உங்களை பரிபூர்ணமாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், அசுத்தமான ஜீவியங்கள், பாவ வழிகள், துன்மார்க்கமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கையில்தான் அவர் அகமகிழ்வார், சந்தோஷப்படுவார். நாம் அனைவரும் இணைந்து கண்களின் மொழி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேலை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களோடு பேசின இந்த அருமையான வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உமக்காக ஆண்டவரே இயேசப்பா ஒரு சிறந்த பரிசை கொடுப்பதற்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே இயேசப்பா உமக்காக ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவிய வாழ்க்கையை ஆண்டவரே உமக்காக அர்ப்பணித்து வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசப்பா தயார்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் உம்முடைய பாதுகாப்பின் கரமும் கூட இருந்து எங்களை அற்புதமாக வழி நடத்துவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்லபிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.